அனைவருக்கும் திருச்சி மாவட்ட டாஸ்மாக் பார் உரிமையாளர் சங்கம் சார்பாக தலைவர் மகாலயம் பேசுகிறேன். தமிழக முதல்வர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் முதல்வருக்கும் மேலான கோரிக்கை ஒன்று வைக்கிறோம். மார்ச் மாதம் டாஸ்மாக் கடையை மூடுனீங்க, பாரை மூடணும், பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் டாஸ்மாக்கு கவர்மெண்ட் ரெவன்யூ லாஸு அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் கடையை திறந்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு பூட்டுற கடை 9:30 பத்து மணி வரையும் பாருங்கள், ஆள் ஏறி குமிஞ்சு பாட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ இல்லைதா கொரோனா, இப்போ நாங்கள் பார் திறந்தால் கொரோனா வரப்போகுதுங்களா? தமிழக முதல்வர் வந்து இதை கருணை கொண்டு பரிசீலனை செய்து இன்று இல்லை நாளை டாஸ்மாக் பார் திறக்க அவசியம் உத்தரவிட வேண்டுகிறோம். இதில் இன்னும் ஒரு தகவல் என்னென்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டாஸ்மாக் கடை போட்டுறப்ப FL2 FL3 தமிழ்நாடு ஹோட்டலில் இயங்குகிற FL3 3AA அவ்வளோ பாரும் திறந்துருக்கு. அவ்வளோ பார்லையும் பார் குடிமகனுக்கு போய் குடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை விட இங்கே எங்கள் டாஸ்மாக் பாரில் ஒன்றும் பெரிய வருமானம் இல்லை, கும்பல் சேர போகிறதில்ல, கொரோனா வரப்போகிறதில்ல. ரெண்டாவது, டாஸ்மாக் கடை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3000 ரூபா வாடகை, அதிகபட்சம் ஒரு 10000 ரூபா வாடகை தர்றாங்க. ஒரு ஏக்கர் இடத்த எவனால் 10000 ரூபாய்க்கு வாடகை கொடுப்பானுங்க. நாங்கள் பார் ஓனரு மாதம் 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணி அந்த பாரை தக்க வச்சு டாஸ்மாக் இந்த இடத்த இயங்கி அரசுக்கு வருவாய் ஈட்டி தந்துக்கிட்டு இருக்கோங்க. ஆனால் நாங்கள் பார் ஓனர் பூரா இன்றைக்கி ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். பாரை நம்பியிருக்க கூட 50,000 1 லட்சம் குடும்பம் ரோட்டில் நிற்கிது. இன்றைக்கி நாங்கள் பார் வெக்கேட் பண்ணோம்னா டாஸ்மாக் கடை இழுத்து பூட்டிடுவோம் இடத்து ஓனர். அதனால் தயவுசெய்து மாதம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா பாதுக்கு 8 மாதம் கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபா கை காசையிலேருந்து இந்த இடத்த தக்க வச்சு டாஸ்மாக் இங்கே நாங்கள் அனுமதி அளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆகவே கருணை கொண்டு துணை முதல்வரும் முதல்வரும் பரிசீலித்து இன்று அல்லை நாளை டாஸ்மாக் கடை அவசியம் திறந்துவிட வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். இன்று அல்லை நாளை திறக்காவிடில் அனைவரும் டாஸ்மாக் ஊழியர் குடும்பம் எங்கே ஓனர் குடும்பம் எல்லாம் சேர்ந்து அமைச்சர் வீட்டு வாசலில் உண்ணாவிரதம் இருப்போம். இங்கே வந்திருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சருக்கு எங்களுடைய மன குமுறலான கோரிக்கை என்னவென்றால், டாஸ்மாக் கடைகள் கொரோனாவிற்காக 9 காலத்துக்கு முன்னால் மூடப்பட்டது. அதற்கு பிறகு 4 மாத இடைவெளியில் டாஸ்மாக் கடைகள் மட்டும் திறக்கப்பட்டன. டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்ட நிலையில் பார் திறக்காமல் உள்ளது. நாங்கள் அரசின் அனுமதி கிடைக்கும் என்று பலமுறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டோம். மறுபடி எங்கள் துறை அமைச்சரான அமைச்சர் அவர்களையும் சந்தித்து பல மனுக்கள் கொடுத்துள்ளோம், பல கோரிக்கைகள் வைத்துள்ளோம். இன்று வரை திறக்கப்படவில்லை. தாளமுத்து நடராஜன் மாளிகையில் உள்ள மேலாண்மை இயக்குனர் அவர்களிடம் பலமுறை இந்த கோரிக்கை வைத்த பொழுது அவர் தேதி காலண்டரில் தேதிகளை மட்டும்தான் எங்களை சொல்லியுள்ளார்கள் ஒழிய இதுவரை தீர்வான தேதியை சொல்லவில்லை. 20ஆம் தேதி, 19ஆம் தேதி, 15ஆம் தேதி, 18ஆம் தேதி, 5ஆம் தேதின்னு சொல்லுவார். இதுவரைக்கும் தேதியை சொல்லலை. எங்களுக்கு ஒரு முடிவான தேதியை அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்காத பட்சத்தில் இதை நம்பியுள்ள 6 லட்சம் தொழிலாளர்களும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கடை நடத்துபவர்கள் கட்டடத்திற்கு வாடகை கொடுக்க முடியாமல் 500 கோடி ரூபாய்க்கு மேல் வாடகை பாய்க்காக நாங்கள் தர வேண்டி உள்ளது. இதையெல்லாம் ஈடு செய்யும் வகையில் முதலமைச்சர் அவர்கள் உடனே இதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு மாதாந்திர கட்டணத் தொகையை பாதியாக குறைத்து இந்த காலம் முழுவதும் இந்த டெண்டர் காலம் முழுவதும் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். கூடிய விரைவில் தேதி அறிவிக்கவில்லை என்றால் குடும்பத்துடன் அனைவரும் முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் முன் அனைவரும் குடும்பத்துடன் வாயில் கருப்பு மாஸ்க் கட்டிக்கொண்டு உண்ணாவிரதம் இருப்போம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கும் சுமார் 250 மதுக்கூடத்திலிருந்து மதுரை மதுக்கூட பார் உரிமையாளர்கள், கட்டட உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் இன்று சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாடு மாநில கட்டட உரிமையாளர்கள் மற்றும் மதுக்கூட உரிமையாளர்கள் சங்க கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாடு தழுவிய இந்த போராட்டத்தில் நாங்கள் அனைவரும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்கும் பொருட்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளோம். உலகம் முழுவதும் கடந்த மார்ச் மாதம் ஏற்பட்ட கொரோனா வைரஸ் காரணமாக மூடினார்கள். இன்று தமிழக அளவில் அனைத்தும் வரும் 19ஆம் தேதிக்கு
அறிவிக்கப்பட்ட தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் 19ஆம் தேதியுடன் முடிவடைகிறது எல்லா தளர்வுகளும் முடிவடைகிறது ஆனால் இன்று வரை முதலில் மூடிய எங்களது மது கூடங்கள் இன்று வரை திறக்கவில்லை டாஸ்மாக் கடைகள் ஆனால் மே மாதம் முதல் இன்று வரை எங்களது கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் இன்று வரை அந்தந்த கட்டிட உரிமையாளர்களும் பார் உரிமையாளர்களும் வாடகை தொகையாக 50,000 முதல் 1,00,000 வரை எங்களது கை காசுகளை கொடுத்து இன்று வரை எங்களது இடத்தில் டாஸ்மாக் கடைகள் இயங்கி வருமானம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களது பார்களை இன்று வரை திறக்கவில்லை நாங்களும் தமிழக முதல்வர் முதல் துறை அமைச்சர் வரை அனைவரையும் சந்தித்து எங்களுடைய கோரிக்கை மனுக்களை தொடர்ந்து கொடுத்தோம் ஏற்கனவே இன்று வரை எங்களுக்கு சரியான தீர்வு ஏற்படவில்லை இதற்கு மேல் எங்களால் கட்டிடங்களையோ பார்களையோ எங்களிடம் இருக்கும் ஊழியர்களையோ பாதுகாக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளோம் ஆகவே ஒன்று எங்களது பார்களை மது உடனடியாக திறக்க வேண்டும் அல்லது எங்களது இடத்தில் இருக்கும் மது கூடங்களை டாஸ்மாக் கடைகளை மது கடைகளை காலி செய்து எங்களது கடையை எங்களை ஒப்படைக்க வேண்டும் நிறைவேறாத பட்சத்தில் நாங்கள் அனைவரும் நீதிமன்றம் சென்று கடைகளை அடைக்கும் போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ளோம் ஆகவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கருணையுடன் பரிசீலனை செய்து எங்களது வாழ்வாதாரத்தை இதை நம்பி தமிழகம் முழுவதும் உள்ள 400,000 குடும்பங்களை காப்பாற்ற வேண்டி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்